ஸ்லாம் வேற ஒருத்தன் சேர்ந்த இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு புக் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அந்த புக்கை வந்து நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம ஒரு திருக்குறள் சொல்லணும், அந்த திருக்குறளை வந்து நம்ம இப்போ சொல்லிக்கலாம். அதாவது, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தனிந்தெளி தான் நல்காதாகிய விடின். நம்ம இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது த கம்ப்ளீட் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படிங்கிற புக்கு தான். இந்த புக்கு வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது கைலஸ் பிராண்ட் தான் இந்த புக்கு வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த புக்கோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 40 ருபீஸ். அதாவது இப்போ வந்து நம்ம யூகே அதாவது யுனைடெட் கிங்டம்லோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 2.50 இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த புக்கில் வந்து மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 228 பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறமே இந்த புக்கில் வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும், இந்த சுதா பப்ளிஷர்ஸ் தான் வந்து இந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த புக்கு எதை பற்றி அப்படின்னு உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும், இந்த புக்கு வந்து அதாவது இப்போ வந்து நம்ம மேடை பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து இந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். அதுக்கப்புறமே நம்ம மெயினாக நல்லா பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஸ்டேஜ்லேயோ எங்கே வேணாலும் நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து கைத்தட்டெல்லாம் நிறைய வாங்கணும்னா, இந்த புக்கு வந்து நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நம்ம வந்து சூப்பரான பேச்சாளராக மாறிடலாம். ஓகே கைஸ், அதுக்கப்புறமே இந்த புக்கு வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புக்கை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் படித்து பார்த்தா ரொம்ப நார்மலான இங்கிலீஷில் தான் இருக்குது, ரொம்ப டஃப்பான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து இந்த புக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக வாங்கி படிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது INS விக்ராந்த் அப்படிங்கிற வந்து ஒரு ஷிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே ஐஸ், அதாவது இது வந்து இந்த கப்பல் வந்து ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்துமே வந்து இந்தியாவில் தான் மேடாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம், ஆனால் இன்றைக்கி வந்து சூப்பரான டாபிக் தான். ஏன்னா வந்து நம்ம முழுக்க வந்து நம்மளோட இந்தியாவிலேயே செய்யப்பட்ட ஷிப்பு, அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேல் அதால் வந்து என்னெல்லாம் கேரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நிறைய வார் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஏரோப்ளைன், ஃப்ளைட் அது மாதிரிலாம் கேரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே இருந்து அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது அதோட லென்த் மட்டும் 262 மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறமேல் அதாவது அதோட பிரெத் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது 62 மீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது 59 மீட்டரில் இருக்குது. ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல. அதுக்கப்புறமேல் வந்து இது வந்து எங்கே வந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டெடில் தான் வந்து இந்த ஷிப்பை வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரில். அதுக்கப்புறமே இது வந்து செய்யறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 23,000 crores வந்து இதுக்காகவே வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது 1 hour வந்து 28 nautical miles வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ வந்து 1 nautical mile எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 1.852 kilometers வந்து அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது 1 nautical mile. அதுக்கப்புறமே வந்து அதோடய வெயிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம மெயினாக பார்க்கணும். அதோடய வெயிட் வந்து அதாவது 40,000 tons தான் அதோட வெயிட்டு, அதாவது கேஜி. அதுக்கப்புறமேல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த ஷிப்பில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஷிப்புக்காக வந்து நம்ம ஒதுக்கக்கூடிய கரண்ட் வந்து நம்ம வந்து அந்த கொச்சினில் இருக்க ஆஃப் ஆஃப் த ஹவுசஸ்க்கு வந்து நம்ம கரண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அதில் வந்து 2600 kilometers வந்து கேபிள் வந்து அந்த ஷிப்புக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய ஒயர்ஸு நிறைய வந்து அந்த ஷிப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அதுக்கு வந்து பெரிய சமையலறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஷிப்பில் வந்து 2000 பேர்த்துக்கு வந்து சமைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சமையலறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்துட்டு அவங்க 20 அதாவது வார் ஏர்கிராஃப்ட்ஸ் அது மாதிரிலாம் அதில் வந்து கேரி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் வந்து லேண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போய் டெலிவரி பண்ணும் அது மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த ஷிப்பில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அங்கே வந்து 25 women அதாவது கடற்படை அதிகாரிகள் வந்து அந்த ஷிப்பில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.